ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிநந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இதுக்கு நான் ஒரு 15 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். அது விதை இல்லாமல் சேர்த்துக்கலாம் வரமிளகாயை. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சில மிளகாய் காரம் உரைக்கும், ஒரு சிலது உரைக்காது, அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பூண்டு தோல் உரிச்சிட்டு அதை வந்து இடித்து வச்சுருக்கேன் உரலில், அப்படியே அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும். இதுலேயே ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயமும் பூண்டும் நல்லா நிறம் மாதிரி வரணும் உங்களுக்கு, நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பு வர மாதிரி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து சிக்கனில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ அளவு சிக்கன் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வித் போன் தான் செஞ்சுருக்கேன். போன்லெஸ் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதை நல்லா சிக்கன் நல்லா வதங்கி வரணும். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த சிக்கனோட அந்த கலர் மாதிரி வரணும் உங்களுக்கு, அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம், தனி மிளகாத்தூள். உங்களுக்கு மிளகா காரமே போதுன்னா மிளகாத்தூள் சேர்த்திக்க தேவையில்லை. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக விட்டுறலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும், ஏன்னா சிக்கன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும். லைட்டாக தெளிச்சிங்கன்னா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும் 10 நிமிஷத்தில். இது நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கிண்டி விடணும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்தலாம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்துட்டு சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு, ரசத்து கூட, ரசம் சாதத்துக்கு, பருப்பு தண்ணியாட்ட வைக்கிற பருப்பு சாம்பாருக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்றது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஸ்டார்டர் மாதிரி. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்திக்கலாம். சோம்பு பொடி வந்து வேணும்னா சேர்த்திக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம், அது ஆப்ஷனல் தான். தேங்காய் வந்து சில்லு சில்லாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம்.
உங்களுக்கு நல்லா தேங்காய் மொறு மொறுன்னு வேணும்னா நீங்கள் ஆரம்பத்தில் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.